வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ். தமிழ்நாடு என்ஜினியரிங் சம்மந்தமான வீடியோக்கள் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வர்றோம். அதில் அடுத்த வீடியோ தான் இது. இப்போது நம்ம சாய்ஸ் பில்லிங்கெல்லாம் முடிச்சிட்டோம், நமக்கு டெம்பரரி அலாட்மெண்ட் வந்துருச்சு. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபீஸ் கட்டணும். ஃபீஸ் கட்டுறது ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வர்றதுக்கு முன்னாடியே ஃபீஸ் கட்ட வேண்டியவங்க ரெண்டு பேர் இருக்காங்க. யார் யார் அப்படின்னா, மொத்தம் 6 சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட் 2 சாய்ஸில் வரக்கூடியவங்க கொடுத்துருக்கக்கூடிய டெம்பரரி அலாட்மெண்ட்டை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு எனக்கு இந்த காலேஜே ஓகே அப்படின்னு சொல்லி காலேஜில் ஜாயின் பண்ணுறவங்க காலேஜில் 7 நாளைக்குள்ளே பணம் கட்டணும். எனக்கு இந்த காலேஜ் ஓகே தான், ஆனால் இதை விட இன்னும் மேலே இருக்கக்கூடிய காலேஜஸ் வந்து எனக்கு கிடைச்சா பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்வேர்ட் மூமெண்ட் கொடுக்குறவங்க அவங்களும் 7 நாளைக்குள்ளே பணத்தை கட்டணும். ஆனால் அவங்க வந்து அந்த பர்டிகுலர் காலேஜில் கட்ட வேண்டியதில்லை, அவங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய டிஎஃப்சியில் கொண்டு போய் அந்த ஃபீஸ் வந்து கட்டி வச்சிடணும். அடுத்து அவங்க எடுக்கிற காலேஜை பொறுத்து ஃபீஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு கேட்டகரி தான், ஒன்று வந்திருக்கக்கூடிய டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டை அக்செப்ட் பண்ணிக்கிறவங்களும், ரெண்டாவது டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அப்வேர்ட் மூமெண்ட் கொடுக்குறவங்களும் 7 நாளைக்குள்ளே பணம் கட்டணும். இது வந்து ப்ரொசீஜர். ஸோ அதனால் நீங்கள் கவுன்சிலிங்க்கு முன்னாடியே பேமெண்ட்டுக்கு வந்து ரெடியாக இருந்துக்கிறது பெஸ்ட். 7 நாள் தான் உங்களுக்கு டைம் இருக்கும். தகவலை ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.